மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் ஏழை மக்களுக்கு உணவளித்து மகிழ்ந்த செல்டர் அறக்கட்டளை. வாழ்வாதாரத்தை இழந்து விளிம்பு நிலையில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு கல்வி மற்றும் மருத்துவம் சார்ந்த பல்வேறு உதவிகளை செல்டர் டிரஸ்ட் நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். கடந்த ஒரு வாரமாக பெய்த கனமழையின் காரணமாக வீடுகளில் தண்ணீர் புகுந்து வேலைக்கு செல்ல முடியாமல் அடிப்படை வசதிகளை இழந்து உணவுக்காக கஷ்டப்படும் ஏழை எளியோர் இடமறிந்து செல்டர் டிரஸ்ட் உதவி செய்து வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக சென்னை நரவரிக்குப்பம், அம்பேத்கர் காலனி, காந்திநகர், மல்லி மாநகர், திருவள்ளூர் மாவட்டம், செங்குன்றம், பிளேஸ் பாளையம், குப்பம் பாளையம் போன்ற தண்ணீர் சூழ்ந்த பகுதிகளில் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் மக்களுக்கு நிறுவனர் சாலமன் ராஜ் தலைமையில் கடந்த 5 நாட்களாக உணவு வழங்கப்பட்டு வருகின்றது. மேலும் செல்வின், ஜெயபால், கோதண்டன், ஸ்ரீதர், பிரபா, அற்புதராஜ் உள்ளிட்டோர் 400க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு உணவு வழங்கி சமூக பணியில் ஈடுபட்டனர். முன்னதாக ஆபத்தான காலகட்டத்தில் மக்களை மீட்டு சமூக பணியாற்றி வரும் தீயணைப்பு அலுவலர் ஜெயச்சந்திரன் மற்றும் அவரது குழுவினருக்கு உணவு வழங்கி சமூக பணிக்கு செல்டர் டிரஸ்ட் நிறுவனர் சாலமன் ராஜ் நன்றி தெரிவித்தார். தண்ணி போக்குவரத்து இல்லை, அதனால தண்ணிக்குள்ளேயே இருக்கிறோம் பசங்க.